பச்சரிசி மாவு, இது வெள்ளை எள்ளு, இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பூ திருவி வச்சுருக்கு, கொஞ்சம் உப்பு, நைஸ் உப்பு, சுடுதண்ணி கொதிக்க வச்சது, சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டோம். எந்த குடக்கட்டையுமே சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சாத்தே அது நல்லாயிருக்கும். இது உப்பு குழக்கட்டை, எள்ளு தேங்காய் போட்டு உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன். உப்பு குழக்கட்டை எள்ளு இதெல்லாம் போட்டு நல்லா இப்படி குழக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தட்டில் வெறும் எண்ணெய் மட்டும் தடவியும் வைக்கலாம், அதுக்கு குழக்கட்டை விரைச்ச மாதிரி இருக்கும். நல்லா இப்படி துணி போட்டு வச்சுக்கணுமா? துணி போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பூரணம் வச்சு செய்யறது. எள்ளை இடிச்சு வச்சிருக்கேன், எள்ளு சர்க்கரை, இது உப்பு. அது கால் கிலோ பச்சரிசினா 100 கிராம் புழுங்கரிசி போட்டு காய வச்சு அரைச்சு குழக்கட்டை செஞ்சீங்கன்னா ரொம்ப மெதுவாக இருக்கும். நல்லா கழுவி அரிசியை நல்லா கழுவி காயை போட்டு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா குழக்கட்டை விடாமலேன்னு இந்த மாதிரி செய்வோம். இது வந்து என்ன செஞ்சுட்டாமா? இந்த எள்ளு நல்லா எல்லா கழுவி அலசி காய போட்டு, இது கருப்பு எள்ளு, காயை போட்டு வறுத்து வெல்லம் ஏலக்காய் பொடி போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். கருப்பட்டி போட்டு அரைச்சிருக்கேன். கருப்பட்டி போட்டு அரைச்சதா? சுட போச்சுதா? நல்ல பஞ்சு போல வெந்திருக்கு பாருங்க, அமுக்கும் போதே தெரியுது பாருங்க. எல்லாம் சூடாக வச்சு மாவை பிணைஞ்சு இந்த மாதிரி செய்யுங்க. எள்ளுலையும் செய்யலாம், கடலை பருப்பு பொட்டுக்கடல வெறும் தேங்காய் சர்க்கரை வச்சும் செய்யலாம், எல்லா விதமாகவும் செய்யலாம். எள்ளு தொக்கு வச்சு குழக்கட்டை செஞ்சுருக்கேன், விநாயகத்துக்கு செஞ்சு பாருங்க.